வணக்கம் நண்பர்களே, இன்றைக்கி இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, கோழி கொண்டு குறைந்த முதலீட்டில் எப்படி அடிக்கிறதுங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். கால்நடை வளர்ப்புன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, உங்களுக்கு கோழியில் வந்து குறைந்த முதலீட்டில் அதிக லாபம் பெறலாம். இந்த கூண்டு வந்து பார்த்திங்கன்னா, தென்னந்தோப்புக்கு நடுவில் வந்து பார்த்திங்கன்னா அமைஞ்சிருக்குது. இது ஒரு நாலு போஸ்ட் நெட்டி ரெண்டு சைடு பார்த்திங்கன்னா ஓலையை வச்சு கவர் பண்ணியிருக்கிறாங்க. ஓலை வந்து பார்த்திங்கன்னா தென்னையோலை ஓட்டிருக்கிறாங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா கோழி வலையை அடைச்சிருக்காங்க. மேலே வந்து பார்த்திங்கன்னா சிமிச்சீட் வச்சு ஒரு கேட்டு வச்சு ரொம்பவுமே பார்த்திங்கன்னா நீட்டாக வச்சுருக்கிறாங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 50க்கும் மேற்பட்ட கோழிகளை அடைக்கிறதா சொல்லியிருக்கிறாங்க. இரவு நேரத்தில் மட்டும் அடைக்கிறதுக்காக இந்த கூண்டை வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. அதுலேயும் பார்த்திங்கன்னா கேட்டு வந்து வெல்டிங் வச்சு பார்த்திங்கன்னா நல்லா சூப்பராகவே வச்சுருக்கிறாங்க. கோழியெல்லாம் பார்த்திங்கன்னா அடை வைக்கிறதுக்காகவும் பார்த்திங்கன்னா இந்த ரூமை வந்து யூஸ் பண்ணுறத சொல்கிறாங்க. இந்த கூண்டுக்கான முதலீடு எவ்வளோ ஆச்சுன்னு பார்த்திங்கன்னா 2000 ரூபா ஆச்சுங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதுவே பார்த்திங்கன்னா நம்ம கூண்டு அடித்தா ஒரு 5000 to 10000 ரூபா வரைக்கும் நம்ம கூண்டில் முதலீடு போட வேண்டியதாக இருக்கும். நீங்கள் ஆரம்ப காலகட்டத்தில் இந்த மாதிரி ஒரு கூண்டு அடிச்சுட்டு நம்ம கோழியிலேருந்து கொஞ்சம் இன்கம் வர மாதிரி ஆச்சுன்னா நம்ம பார்த்திங்கன்னா கூண்டு பெர்மனெண்ட்டாக பார்த்திங்கன்னா செஞ்சுக்கலாம். இதுவே பார்த்திங்கன்னா மேய்ச்சல் முறையில் வர்றதுக்காக இந்த நைலான் வலை பார்த்திங்கன்னா தென்னை மரத்துக்கு நடுவில் கட்டி பார்த்திங்கன்னா உள்ள பெருவடை கோழிகள் வச்சுருக்காங்க. நம்ம கட்டுத்தர இரு வசதி இருந்துச்சுன்னா பார்த்திங்கன்னா கோழிகளை மேலேயே பார்த்திங்கன்னா அடைச்சிக்கலாம். அந்த மாதிரி பிரச்சனை இருக்காது உங்களுக்கு. அடுத்ததாக பார்த்திங்கன்னா ஆட்டுப்பட்டி பார்க்குறோம். இது வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேத்துக்கு தெரிஞ்சிருக்கும். இந்த வெங்காய பற்றைகளில் வர அந்த பார்த்திங்கன்னா தடுக்கெடுத்து வச்சுருக்காங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா தாராளமாக உங்களுக்கு ஒரு 15 to 20 நாட்டு ஆட்டு உள்ள பார்த்திங்கன்னா வளர்க்கலாம். இதுலேயும் பார்த்திங்கன்னா ஒரு ஆட்டுக்குட்டி இருக்குது, ரெண்டு ஆட்டுக்குட்டி இருக்குது. கேட்டும் பார்த்திங்கன்னா ஒரு தகரத்தில் வச்சு அடைச்சிருக்கிறோம். எதற்காக கொட்டியல் முறை போடுறோம்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து ஆடோட ஸ்மெல்லு யூரின் ஸ்மெல்லே பார்த்திங்கன்னா உங்களுக்கு இருக்காது. ஆடு வந்து உங்களுக்கு தீவனத்தையும் வேஸ்ட் பண்ணாது. நம்ம தீவனத்தை போட்டோம்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆடு அந்த மாதிரி வேஸ்டேஜ் இருக்காது. இல்லைன்னா கீழே வள கீழே பார்த்தீங்கன்னா அது கீழே போட்டு அந்த ஸ்மெல் அடிச்சதுனாலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆடு வந்து சாப்பிடாது. அந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் உங்களுக்கு வந்து கொட்டில் முறையில் இருக்காது. அப்புறம் பார்த்தீங்கன்னா உனி தொந்தரவு இருக்காது. நன்றி நண்பர்களே, வேறொரு பதிவில் சந்திப்போம்.